அவிதாவது உபலட்சத்வாச்சேதம்
இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பேரு யாருக்கு தெரியுது? இந்த ஆத்மா வேறு, அந்த வேறு, அந்த ஆத்மா வேறு, நீ கண்டுபிடிக்கிறவா யாரு அப்படின்னு பாருங்க. அவெல்லாம் ஜானியா அஜ்ஞானியா? ஜான் யாராவது வேதத்தை சொல்றாளா? இல்ல, அஜ்ஞானியா சொல்றான். அப்ப அதை பிரமாணமா ஒப்பிட முடியுமா? தெரியாதவா இது வேறு இது வேறு எதுக்கு எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, அதை எப்படி பிரமாணம் எடுத்து முடியும் இல்லையா? அதனால அவித்யாவது பல பிரசத்வா, அவித்யாவான் அஜ்ஞானியாக இருக்கிறவன் இருக்கானே அவன் தான் இந்த வேதத்தை காண்கிறான். யாருக்கு வேதம் தெரியல, அதனால இந்த வேதம் தத்துவமா இருக்கு. இது தத்துவமா இருந்தால் ஜானிக்கு தெரியாம போட்டாச்சு. ஆகையால அவித்யாவது பல பிரசத்வாச்சு தற்கை, அந்த அதிபூரு கயமாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த பேரும் இருக்க முடியாது. அனுபவத்தின் இவ்வளவு தூரம் நம்ம விசாரம் மண்டலத்துல ஆத்மா ஒண்ணுதான் அப்படின்னு சித்தம் இருக்கும். அதுக்குள்ள நீங்க எவ்வளவு வேணாலும் உபாதி வச்சுட்டு பிரிச்சுங்கோ, ஈஸ்வரன் இது ஜீவன் இது வேற ஜீவன் அது வேற ஜீவன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா ஆத்மான்னு கேட்டா ஒண்ணுதான். தப்மா சரீர இந்திரிய மனோ புத்தி விஷய வேதனா சந்தானத்திய அகங்கார சம்பந்த அஜான பீஜத்திய நித்திய விஜயான அன்ய நிமித்தத்திய ஆத்ம தத்துவ யாத்தாத்ம விஜயானாது நிவர்த்தவு அஜான பீஜத்திய விச்சேதே ஆத்மன மோக்ஷசம்ஞா விபரிவேத பந்த சமுஜா ஸ்வரூபாபேஷ்வாது கல்வோ. அப்ப என்னாச்சுன்னு கேட்டாக்க, கடைசியில இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணி என்ன சாரம் வந்ததுன்னு கேட்டா, ஆத்மாவுக்கு பந்தம்னா என்ன மோட்சம்னா என்ன, இதுதான் பந்தம் இதுதான் மோட்சம். ஆத்மாங்கிறது என்ன? சரீரம் இந்திரியம் மனசு புத்தி அதனால அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், அதனுடைய அனுபவம் வேதனா விஷயானுபவங்கள் இது தொடர்ச்சியா வந்துருக்கு. இதுதான் சந்தானகான்னு சொல்றது. இது அதுல அகங்கிற அபிமானம் இருக்கிறதுனாலே அகங்கார சம்பந்தம் வந்தது. இது எல்லாருக்கும் பீஜமா இருக்கக்கூடியது அஜ்ஞானம் பீஜம் எசதான். இந்த பௌரிய விஜயம் ஒரே வாக்கியத்துல ரெண்டு தடவை அஜ்ஞான பீஜத்தின் முதல்ல சொல்லும் போது அஜ்ஞானத்தை பீஜமாக கொண்டது. இது நித்திய விஜயான அன்ய நிமித்தத்த இந்த ஜானம் வருது, இந்த வேதனான்றது இத வேதனான்னு சொன்னாக்க வேதனைன்னு அந்த மாதிரி சுகம் துக்கம் ரெண்டுமே தெரிஞ்ச அனுபவத்துக்கு வேதனான்னு ஆனா இந்த சுகதுக்க அனுபவம் எது ஏற்படுவதோ இது நித்திய விஞ்ஞானத்தை காட்டிலும் வித்தியாசப்படக்கூடியது. நித்திய விஞ்ஞான பொருள் ஆத்மபொருள் இருக்கு இல்லையா, அதை காட்டிலும் வேதனை விருத்தி ஜானம் இருக்கும். விருத்தி ஜானம் இருக்கான் சொல்லும் அன்னியம் இருக்க ஆத்ம தத்துவ இது எப்படி போகும்? ஆத்ம தத்துவ யாசா அன்னிய விஞ்ஞானாது வினிவிருத்தவும் இந்த மாதிரி இந்த விசேஷ அனுபவங்கள் இருக்கு, சுகதுக்காதி அனுபவங்கள் இதெல்லாம் ஆத்ம தத்துவத்துடைய உண்மையான பொறுப்பு இருக்கு. யாதாத் இதுதான் ஆத்மதத்துவம் அப்படிங்கிறது தெரியலாச்சுன்னா இது நிறுத்தியது. அதுக்கப்புறம் இருக்காது இந்த பிரதிநிதி. அதாவது அஜ்ஞானங்கிற அந்த பீஜ பீஜம் இருக்கு, அதுக்கு விசேஷம் ஏற்பட்டது அஜ்ஞான பீஜத்தை விசேது. இப்ப அதே ஆத்மாவுக்கு மோட்சம்னு பேர் இருக்காரு. மோட்சம்னு வேற எங்க போறது வரவில்லை. இந்த அஜ்ஞானங்கிறது நிவர்த்தியா இருக்கும்னு சொன்னா அதுக்கு மோட்சம்னு பேர் வச்சு சொல்லுது. இந்த அஜ்ஞானம் இருக்கும்போது பந்தம்னு சொல்லுவோம். ஆஹா, ஆத்மாவுக்கு வாஸ்தவத்துல பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை, அது எப்பவும் போல இருந்து இந்த அஜ்ஞானம் ஒண்ணு வந்து இருக்கு. இருக்கும்போது பந்தம்னு விவகாரம் பண்ண வச்சிருது. அது நிவர்த்தியா இருக்குன்னு சொன்னா அதே நிவர்த்தி ஆக்கப்படுற நிவர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி நிவர்த்தி ஆனாலும் மோட்சம்ங்கிற விவகாரத்தை ஏற்படுத்து. ரெண்டுமே அஜ்ஞானிக்கா. சொன்னால் அப்போ அவன் முக்தனாவான் அப்படிங்கிற விவகாரம் இப்போ அஜ்ஞானம் இருக்கும்போது அப்பதான் சொல்லியாரு. ஆக அவனை பந்தம்னு சொல்லி வச்சிருக்கும் அந்த அஜ்ஞானம் தான், முக்தன்னு சொல்ல வச்சிருக்கும் அந்த அஜ்ஞானம் தான். அது அதான் சமுஜான்னு சொல்லிட்டார். ஆத்மாவில பந்தவர் விசேஷம் இல்லையே, விசேஷம் இல்ல, அதனால அஜ்ஞானத்தை வச்சு சொல்றோம்னு சொல்றோம்.
ஒரு வழியா பிரம்மாதேவி அவதாரிக்க முடிஞ்சது. இனிமேல் இந்த படங்களுக்கு சில அர்த்தம் சொல்றார். பிரம்மஹா இது ஐதிஹ்யார்த்தா பிரம்மஹா தேவேபியோ விதித்தியே. புராத்துல தேவாசுர சங்கிராமி ஜெகத் ஸ்திதி பரிபிபால விஷயா ஒரு சீன விட்டு பரிபாலிக்கலான்னு பரிபிபால விஷயா ஆத்மாவசாதன அனுவர்த்திக்கா தேவேபியா அர்த்திக்கா அர்த்தாய விதித்தியே அஜைஷி அசுரான். தேவாசுர சங்கிராமத்துல தேவர்களுக்கு யுத்தத்துல ஜெயம் கிடைச்சது, அசுரர்கள் தோத்து போனார்கள். எப்படி ஜெயம் ஜெயம் கிடைச்சது அப்படின்னு கேட்டா, அந்த பரமாத்மா தான் பரமேஸ்வரன் தான் அந்த ஜெயத்தை ஏற்படுத்தினார். தேவையா இருக்கா ஜெயத்தை ஏற்படுத்தணும் இவாளுக்கு அப்படின்னு கேட்டா, ஜெகத் ஸ்திதி பரிபிபால விஷயா ஒண்ணு ஆத்மானுசாசன அனுவர்த்திச்சா. ஆத்மானுசாசனங்கிறது அவர் சொல்லிக் கொடுத்த தர்மம், அவர் உபதேசம் பண்ணின தர்மம் இருக்கு, அனுசாசனங்கிறது தர்மம். அந்த தர்மத்தை அனுசரித்த காரணத்தினாலே இவர் வந்து அவளுக்கு ஜெயத்தை கொடுத்தார். எதோ தர்ம சதோ ஜெயா, எந்த அகரம் இருக்கோ அங்கே பராஜயம் இல்லையா. அதனால ஆத்மானுசாசன அனுவர்த்தியா இருந்த தேவர்களுக்கு அந்த யுத்தத்தில் ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்பதான் ஜெகத் ஸ்திதி தர்மத்தானதான் ஜெகத்தினுடைய ஸ்திதி இருக்க முடியும். பாரதத்தின்னு சொல்றோமோ தர்மா, அதுக்காக என்ன அதே சீர் அசுரா அசுரர்களை ஜெயிச்சுட்டார். பிரம்மணா இச்சா நிமித்தா விஜயா தேவானாம் பகுவா யுத்தா. பிரம்மன் தான் ஜெயிச்சது அப்படின்னு வாக்கத்துல இருக்கு. தேவதைகள் ஜெயிச்சா பிரம்மன் ஜெயிச்சதா அப்படின்னு கேட்டா, பிரம்மன் தான் ஜெயிச்சது. ஆனா எப்படி ஜெயிச்சதுன்னு கேட்டா, அதன் சங்கல்ப மாத்திரே தேவர்களுக்கு ஜெயத்தை உண்டாக்குனது. அப்போ பிரம்மன் ஜெயிச்சதுன்னு சொல்றான். இந்த யுத்தம் பண்ணின்றது அந்த சேனை சேனை தான் யுத்தம் பண்றது, ஆனா ராஜா யுத்தம் பண்றான்னு பேர் வருமோ இல்லையோ அந்த மாதிரி. பிரம்மணா இச்சாநித்தா விஜயா தேவானாம் பகுவா தத்த பிரம்மணோ விஜயே தேவாக அமகிரியந்தம். இதெல்லாம் எடுத்து பிரம்மன் தான் ஜெயிச்சது, ஆனா தேவதைகள் நினைச்சு விட்டா தான் தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சு விட்டா. யஜ்ஞாதி லோகஸ்திதி அபகாரிசு அசுரேஷு பராஜிதேஷு தேவாக பிரம்மன் பூஜாம் பிராப்தவந்தா. அசுரர்களை ஜெயிச்சார்னா என்ன அர்த்தம், அசுரர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தா யஜ்ஞாதி லோகஸ்திதி அபஹாரிணகா. லோக சௌக்கியமா இருக்கிறதுக்கு எந்த யஜ்ஞாதிகள்லாம் பண்ண வேண்டும் இருக்குமோ அதெல்லாம் இடத்துல பண்ணிட்டு இருந்தா, அதான் தர்மத்துக்கு பிரதிபந்தம் பண்ணிட்டு இருந்தா. அதனால அவளை வந்து தோக்கடிச்சு கொடுத்து பராஜயத்தை கொடுத்தது. இந்த பராஜயம் ஏற்பட்டு எதனாலேன்னு கேட்டா, தேவதைகள் தன்னுடைய சக்தியால வந்தது அப்படின்னு நினைச்சு விட்டார். நினைத்தார்கள் நம்மளுடைய ஜெயமாக்கு இது, நம்மளுடைய மகிமையாலே ஏற்பட்டு கையில் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு அவர் சொன்னாரா. இத போய் சுத்தி தொடர்றதுன்னு கேட்டா நிச்சயப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு அந்த அடையாளம் நடந்தது. இது நம்ம தாமசம் அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் நிச்சயப்படுத்தும். ஆத்மா நினைவாழ விஜயா ஆத்மா நினைவாழி. அப்ப ஈஸ்வர நிமித்தே விஜய் சாமர்த்திய நிமித்த அஸ்மாக்கு நினைவாழ விஜய மகிமா இது ஆத்மன ஜயாதி ஸ்ரேயோ நிமித்தம் சர்வாத்மானம் ஆத்மஸ்வம் சர்வ கல்யாணாஸ்பதம் ஈஸ்வரம் இவ ஆத்மத்வேன அபுத்வா துண்ட மாத்திராபிமானாஸ்வந்தா எம் நிச்சாத்திரத்தை சுக்ருஹு தஸ்ய இண்டமாத்திர விஷயத்தேன மிச்சா பிரத்யேத்வா சர்வாத்மேஸ்வர யாசாத்ம அவபவத்தேன ஆதவ்யதாட்சாபனார்த்தா தத்தைஷாம் இத்யாதி ஆட்சாயிதாம் நாயகா தத்தைஷாம் விஜயம். இந்த தேவதைகள் எப்படி ஏமாந்து போயிட்டா அவருடைய ஈரத்தை பிரம்மம் புரிஞ்சுட்டு அப்படின்னு அடுத்த வர வருகிறது. தேவதைகளுக்கு இந்த மாதிரி ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்தது. சரி, அந்த தவறான அபிப்பிராயத்தை நம்ம போக்குவோம். இது தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்டதுனாலே அவர் வந்து அதை நிவர்த்தி பண்ணணும்னு பார்த்தாரு. ஒரு வாக்கியம் கூட போட்டதுக்கு ஒரு சாஸ்திரம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த தேவதைகளுடைய இந்த ஞானத்தை தப்புன்னு ஒருவே சொல்ல முடியாது. அவ வந்து ஆத்மாவுடைய ஒரு மகிமை, அதனாலதான் இந்த ஜெயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறது தப்ப ஆகாது. தான் ஆத்மாவை நினைச்சா, ஏன்னா ஒரே ஆத்மா தான், எந்த ஆத்மாவை சொல்லிக் கொடுத்ததோ அந்த ஆத்மாவுடைய மகிமை தான் இது, அதனுடைய விஜயம் தான் நினைச்சிருந்தா
இதை ஒண்ணு நிவர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது சரியான விஷயம் தான். ஆனா அப்படின்னு நினைக்கலாம், இந்த மாத்திரா குமாரா அவ தன்னுடைய அந்த சரீரம் இருக்கு பார்த்தீங்கன்னா, சரீரங்கிற சந்தாரம் அதுல அபிமானம் வச்சு இதா ஆத்மாங்கிற ஒரு புத்தியோடு இவருடைய சாமர்த்தியத்தால எல்லாம் நடந்து போச்சு. எதிரிய சாமர்த்தியத்தாலே சரீர இந்திய சந்தாரம் தன்னுடைய சாமர்த்தியத்தினால எல்லாம் வந்து கொடுத்து அதை ஆத்மா நினைச்சிருக்கான். இந்த உபரிஷத்து ஆரம்பிச்சதே எப்படி, இந்த சரீர இந்திய சந்தாரம் தானா வேலை செய்யலையே, அதுக்கு வேலை செய்ய வச்சிருக்கு சக்தி கொடுக்கிறவர் யாரோ இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது. பேரரசிடம் பதவி பிரயோசிக்கம் மனநான் நம்மளுடைய மனசோ எதுவுமே இந்த சரீரத்துல தானா வேலை செய்யல அப்படின்னா யாரு வேலைக்கு வைக்கிறாங்க ஆரம்பிச்சு அது மறந்து போயிடுது. அது மறந்து போய் இதெல்லாம் தன்னுடைய சரீரத்தினுடைய ஒரு சாமர்த்தியத்தினாலு வந்தது. சரீரத்தையும் நல்லா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது ஆத்மா நினைக்க முடியாது. தன் சாமர்த்தியம் சரீரத்தோட சாமர்த்தியம் தான் தன்னுடைய சாமர்த்தியம். இதுதான் இந்த மாத்திர அபிமானு போடுறது. சர்வகல்யாணாஸ்பதம் ஈஸ்வரமேவ ஆத்மத்வேன அபுத்வா, இப்பேற்பட்ட ஆத்ம ஈஸ்வரம் தான் எல்லாருக்கும் ஆத்மாங்கிறது தெரிந்து கொள்ளாமல் தன்னுடைய விஷயம் இது அப்படின்னு நினைச்சு விட்டா, அதனால அதை அதைத்தான் நிவர்த்தி பண்ணணும். அதை நிவர்த்தி பண்றதுக்காக எப்படி நிவர்த்தி பண்றது, சர்வாத்ம ஈஸ்வர யாராத்ம அவபோதினா, அந்த போதத்தினால அந்த ஞானத்தினால இப்பேற்பட்ட அபிமானத்தை நிறுத்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காகவே தத்ஜீகாம் விஜயம் அப்படின்னு தத் பிரம்மாஹாம் தேவானாம் அபிப்பிராயம் விஷாஹங்கார ரூபம் விஜயம் விஜாதவது, அந்த தேவத்தை எனக்கு இப்படி ஒரு பிரம்மன் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லி முடிச்சு பிரம்மம் ஜாத்வாச்ச விஷாபிமான சாத்தனியனா அந்த தேவதைகளுக்கு கொஞ்சம் தூரத்துல நாதி தூரம் அவள் கண்ணு தெரியும்படியாக ஒரு விசேஷம் சொல்லுவத்துல அந்த பிரம்மம் ஆவிர்வாவத்தை அடைந்தது. மகேஸ்வர சக்தி மாயோபாத்தேன அத்தியுதேன பிராதுபூதம் சில கேளுக்கு ரூப விசேஷன, எந்த ரூபத்துல வந்ததுங்கிறது தெரியல, ஏதோ ரூபத்துல வந்தது புதுசா இருக்கு, அத்தியுதமான ஒரு ரூபம் காரணம் கண்டுபிடிக்க முடியலையா. அந்த ரூபம் எப்படி வந்தது, மகேஸ்வர சக்தி மாயோபாத்தேனா, அவருக்குதான் சக்தி இருக்கு மாயா, எந்த ரூபமானாலும் எடுக்க முடியும். அந்த ரூபத்துல மாயா ரூபத்துல ஒரு கண்ணுக்கு தெரியும் முடியா வந்திருக்கு. சத்தில உபலபமானாது தேவாக நம் விஜானத நம் விஜாந்தவந்தா, நேரம் தெரியுது ஆனால் என்னன்னு தெரியல, புரியலையா புதுசா இருக்கு அப்படின்னு. இதிடம் எதம் எக்ஷம் அதை பார்த்தா நிச்சயமா அதை பூஜிக்க வேண்டியதுன்னு தெரியலான், எதிர்காப்பு பூஜான அர்த்தத்திலும் இருக்கு, அதுலேருந்து வந்தது எக்ஷங்கிற சத்தம், அதனால பூஜ்யம்னு பாக்கிறாரு அர்த்தம். இந்த ரொம்ப மரியாதைக்குரியதுங்கிறது மாத்திரம் வசதியும் புரிகிறது தெரியுது, ஆனா என்னன்னு தெரியலையே. அக்னியை எரிக்க சொல்லி ஒரு திருடத்தை கொண்டு வச்சு இதை கொஞ்சம் எரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுடைய அபிப்பிராயம் என்ன, அத்தியந்த சம்பாவிதையோ அக்னி மாதையோகோ திருணதகன ஆதான அசக்தியா ஆத்மசம்பாவனா சாதிதாசவேதி, ரொம்ப துஷ்டமான விஷயம் திருணங்கிறதுலாம் திருணாய மன்னி, ஒரு திருணத்துக்கு சமமாக கூட உங்களை நான் நினைக்கல அப்படின்னு சொன்னாக்க அது ரொம்ப கீழே இறக்கிடுறது இல்லையா. அதனால திருணங்கிறது அந்த அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டது. இந்த அதுவும் வாயுவும் லோகத்துல பார்த்தோம்னா பெரிய சக்தி அத்தியந்த சம்பாதிக்கம், சம்பாதிச்சுன்னா அவளுடைய சம்பாவனை மரியாதை அவளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது ரொம்ப ஜாஸ்தியா இருந்துருக்கு, அவ்வளவு பெரிய சக்தி உள்ள தேவதைகள் அப்படின்னு அதுகளுக்கு இத்தனோடு ஒரு சின்ன சமாச்சாரத்தை பண்ண முடியலன்னு சொன்னா அப்ப தீர்மானமா அந்த சக்தி அதனுடையது இல்லை, அந்த வேலை செய்யக்கூடிய சக்தியானது ஈஸ்வரனுடைய சக்தியாக வேலை செய்வது தெரிஞ்சுக்கிறது சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்திரன் பார்த்து பழங்களுக்கெல்லாம் வேட்டாம பண்ணல, அதே கடை அதே மாதிரி போடுது. இந்திரனை போக சொன்னா அது நீங்க வாயிலிருந்து தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்திரனை போக சொன்னார்,
இந்திரங்கிறது யாரு? இந்திரஹா ஆதித்யோ வஜ்ரம் தத்துவா. என்ன ஆச்சுன்னா அது நேரம் வாயு ஆதித்யான்னு வேதத்துல சேர்ந்து வரும். அப்ப அக்னி சொன்னதுக்கு அப்புறம் வாயு சொன்னதுக்கு அப்புறம் மூணாவதுதான் இந்திரனை சொல்லி சேர்ந்து கேட்டா இந்திரனை வந்து ஆதித்யன்னு வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு இந்திரவாதான். அல்லது ஏற்கனவே சொன்ன மாதிரி வஜ்ரபத்து இந்திரனாகவும் வச்சுக்கலாம். மூணு தேவதையில இப்படி நிர்தேசம் பண்றதுனால அந்த கிரமத்துல இந்திரன் ஆதித்யனா வச்சுக்கலாம்னு முதல்ல வியாக்கணம் பண்ணார். அப்புறம் வஜ்ரபத்வா அவிரோதா இந்த ரெண்டு அர்த்தத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்க ஒண்ணு விரோதம் இல்லை. ஏன்னா தாத்திரத்துல வித்தியாசம் வெளியே கொடுக்குது. இந்திர உபதர்ப்பணி பிரம்ம திரோதத்தை அழிமகிப்படாது. அப்ப இந்திரனே நேர போனான். ஆனா இந்திரன் போக்குவரத்து அது மறைந்து போயிடுச்சு. அதனால அதோட சுமாரம் கூட கிடைக்கல. யாருன்னு அது கேட்டு இவன் பத்தி சொல்றா மாதிரி வச்சுக்கல. ஆனால் இந்திரன் என்ன பண்ணான்னா தெரிஞ்சு வரல. அங்கேயே அம்பாவை உபாசனம் பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்தினால அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு கொண்டான் அப்படின்னு பேனோபுரத்துக்கு பிரம்ம திரோதர்கள் இருக்கிற அயம் அபிப்பிராயா இன்னே மறந்து போனோம். அதுக்கும் வாயுக்கும் சம்பாஷணத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது. இந்திர வந்தவங்க காணாம போனமே போச்சு. அது என்ன அபிப்பிராயம்னு கேட்டா இந்திரகா அகம் அதிகதமோ அதிகதமஹா அபிமானஹா. இந்திர வந்து தேவதைகளுக்கெல்லாம் ராஜா இல்லையா? அப்போ மற்றவாயும் கூட ரொம்ப அதிகமான அபிமானம் கர்வம் கர்வம் ஜாஸ்தி சோகம் அதினாதி பிராப்தம் வாக்சம்பாஷண மாத்திரமே அஞ்சன அப்பிராப்தோத்தி அபிமானம் தகந்த நாம ஜெசியார். அவன் தன்னை ரொம்ப பிடிச்சா நினைச்சிருக்கான். அக்னி வாயில அவனுக்கு அடங்கின சரக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு வெள்ள என்று வரலாம். அபிமானம் போகிறதுன்னு சொன்னா அவ ஏதோ பண்ணிட்டாலும் அபிமானம் போடுவில்ல. நமக்கு வந்து அந்த தியானம் வந்தா தான் அபிமானம் போகும். இப்ப என்ன ஆகுது? அக்னி வாயு இதுக்காவது அதோட சம்பாஷணம் கிடைக்கிறதுக்கு ஒரு அவசரம் கிடைச்சிது. எனக்கு அது கூட கிடைக்காம போச்சு அப்படின்னா நான் அவ்வளவு சொல்ல போயிட்டேனா அப்படின்னு நினைச்சிட்டவர்களும் வேணும். இதனால அப்படி நினைச்சாதான் அந்த அபிமானம் நிறுத்தியா. அதுக்காக இந்த மாதிரி பண்ண அனுகிரகாதீவ அந்தரகிதம் தது பிரம்மா பக்குவ. அப்படியாக இந்திரனை அனுகிரகிக்கிறது அவருடைய அபிமானத்தை போக்குறதுங்கிறது ஒரு பெரிய அனுகிரகம் அது. ஏன்னா அந்த அபிமானத்தோட இருந்தா பாவம் கெட்டு போயிடுப்பான். அதனால அவன் அபிமான அத்தியர்த்தம் பிரம்ம விதிஜாசு ரொம்ப உக்கடமான அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து தெரியலன்னா தெரியக்கூடுவோம் அப்படின்னு தெரிஞ்சு வரல. அதான் அக்னிக்கும் வாயுக்கும் வித்தியாசம். அவள் தெரியலன்னா தெரியலன்னா போய் சொல்லக்கூடுவோம் அப்படின்னு வந்துட்டா தெரிஞ்சு வரல. தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜாசையோடு அங்கே இருந்தாராம். அங்கே இருந்து என்ன பண்ணா தப்பு அதே ஸ்தலத்துல இருந்து ஸ்ரீயம் அபிரூபியும் வித்யாம் ஸ்ரீயம் ஆஜகாமா. இந்த ஸ்ரீ வித்யாஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த அம்பாவை ஆஜகாமான்னு சொன்னா வரவழைத்தா உபாசனையால வரவழைத்தார். அபிப்பிராய உத்போத ஹேகுத்வா ருத்ரபத்னி உமா ஹரிமவசீவதா பகுசோகமானா தெய்வ. இங்க வந்தது யாரு அங்க பார்த்தா உமாம் ஹரிமவதீம் அப்படின்னு இருக்கு. அதுதான் உமாதான். உமானா யாரு? ருத்ர பத்னி பரமேஸ்வருடைய பத்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வதி தான். ஹைமவதி அப்படிங்கிறதுக்கு ஹைமவதி இவர்கள் அர்த்தமானார். ஹைமம்னா சுவர்ணத்தினால பண்ணப்பட்ட ஆபரணங்கள். அந்த ஆபரணங்களோடு கூடினவள் ஹைமவதி. ஏமான சுவர்ணத்துக்கு பேர் இல்லையா ஹைமங்கிறது ஆபரணம். ஆபரணத்தோடு கூடின உமா அது யாருன்னா சாட்சாத் வித்யா ஸ்வரூபம். அதாவது இந்திரனுக்கு தியானம் வரும்ன்றது வித்யாங்கிறது ஞானம்னு அங்கே அது தியானம் வரும்ன்றது. இது பௌசோகமானான்னு கொடுத்துருக்காருன்னு கேட்டால் தியானம் தான் சோகையை கொடுத்துருக்கான். குரு ஓகி வித்யாவான் பௌசோகத்தே பண்டிதானாம் மத்தியும் கேட்டுக்கிட்டு அந்த வித்வானுக்கு மத்தியில் பார்க்கறதுக்கு அழகு இல்லாமல் இருந்தாலும் வித்தியோடு இருந்தான்னு சொன்னான்னு சொன்னே அவங்க ஒரு சோகம் இருக்கும் பௌசோகம். அதனாலதான் பகுசோகமானான்னு சொல்லி ஒரு விசேஷம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் காஞ்ச பிரசாய்
அதுக்கப்புறம் சாஞ்ச சாய்ந்திரம் வந்து அம்பாட்ட இல்லையா என்ன இந்த மாதிரி வந்து தெரியுதே என்னன்னு கேட்டு அம்பாளுடைய சாஞ்ச பிரச்சுவா சத்யா நீதிக்கலாம் அம்பாள்கிட்ட கேட்டு அவளுடைய உபதேசத்தினால அது என்னங்கிறது தெரிந்து கொண்டாள். அதா இந்திரத்திய போதேத்துவா வித்யை பகுமா, இந்த உமாங்கிறது அம்பாளுங்கிறது வித்யா குருவம் தான், அதனாலதான் இந்திரனுக்கு போதத்தை ஏற்படுத்த முடியும். வித்யா சகாயமான ஈஸ்வரகா இது ஸ்ருதி, ஈஸ்வரன் பரமேஸ்வரன் சொல்லும் போது வித்தியையே அவனுக்கு சகாயமா கூடவே இருக்கிறதாக சொல்றான். அந்த வித்தியங்கிறது இந்த உமா இந்திர விஞ்ஞான பூர்வகம் அக்னிவாயு இந்திராக அக்னிவாயு இந்திராக தே ஸ்மேனது மேதிஷம் அதிசமீபம் பிரம்ம வித்யா பிரம்ம பிராப்தா சந்த பஸ்பரிசு பிருஷ்டவந்தா. அதுமே உபரிஷத்துல என்ன வருது, இந்த அக்னி வாயு இந்திரன் மூணு தேவதைகளும் மற்ற தேவதைகளை காட்டிலும் ரொம்ப அதிதரா உயர்ந்த உயர்ந்து போயிட்டாங்க. என்னதான் பிரம்மத்தை தொட்டதா பஸ்பரிசு பிரம்மத்தை தொட்டுட்டா அக்னி வாயுக்கு இந்திரனுடைய உபதேசத்தால் பிரம்ம ஞானம் ஏற்பட்டது. பிரம்ம ஞானம் வந்தாச்சுன்னா பிரம்மத்தை தொட்டாச்சு, பிரம்மத்தை குறிச்சாச்சு, பிரம்ம பிராப்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிரம்மத்தை அடையிறது சும்மா சொல்றதுதான், தொடர்றதுன்னா இதே தொடர்றதுன்னு பிரச்சனை இல்ல, பிரம்ம ஞானியாக ஆனார்கள். அதனாலதான் அவள் ரொம்ப வசதியான தேகி பிரதமா பிரதமம் விதானிச்சக்கார விதானிச்சு அதை சொல்றது பிரதமா விதானிச்சக்கார், அதாவது முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி அந்த பிரம்மத்தை தெரிந்து கொண்டவர்கள், அப்போ ஏற்பட்ட ஒரு பெருமை வாழ்க்கை உண்டு. சத்மா அதிதராம் அதிசய அதிசயன தீக்கியந்தே அஞ்ஞானி தேவான் சகோதி இக்கிரக அபிசராம வீட்டியது ஆறு பிரம்ம விஞ்ஞானம். ஒரு முதல்ல பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாங்க பெருமை வந்ததுன்னு சொன்னா மற்ற தேவதைகளை பார்க்கறது அக்னி வாயு வாழ்க்கை அபிதரம் ஒரு விசேஷமான சிரேஷ்டம் இருக்கு. இந்திரன் அதுக்கும் முன்னாடி தெரிஞ்சுதான், அதனால அவனுக்கு விசேஷம் முடிஞ்சு போச்சு, கரை முடிஞ்சு போச்சு, அதனுடைய தாற்பயமும் ஆயிடுச்சு. இங்கே அந்த பிரம்மத்தை பத்தின சின்ன ஒரு உபாசம் உபாசிக்கும் முறை ஒன்று உபதேசிக்கப்படுகிறது. என்ன அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்து அதை போல அந்த பிரம்மம் வந்தது மின்னல் போல அப்படின்னு ஒரு உபதேசம் பண்ணார். அதுக்கு எஸ்மாத் தேவேசக விது இவ சகதைவ பிராகூதம் பிரம்மா விதிமது மின்னல் வந்து சடார்ந்த பரிச்சின மின்னல் காணாம போறதோ இல்லையோ அது போல திடீர்னு இந்த பிரகாசம் பிரம்மஸ்வரூபம் ஒண்ணு கண்ணுக்கு தெரியும்படியாக வந்து காணாம போயிருக்கு இல்லையா, அதனால வித்யுத் போல இருக்கு, அதை போல பிரகாசம் கொண்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உபாசனமா ஒரு பதம் இருக்கு. அந்த ஆங்கிற பதத்தை இவன் வித்யுத்த போல மின்னலை போல அப்படிங்கிற ஆங்கிற பதம் இருக்கான். விதாரியம் வித்யுத் சர்வத பிரகாசத்தை ஏவம் தத் பிரம்ம தேவானாம் புறத சர்வத பிரகாசத்து வியக்திபூதம் அதா வியத்யுத இவ இது உபாசியம். இந்த மின்னல் இருக்கு இருட்டுல தானே மின்னல் இருக்கு, அது மனாந்தகாரம் ரொம்ப உருட்டா இருக்கு, அந்த இருட்ட பிச்சிந்து அது வெளிச்சம் மின்னலுடைய வெளிச்சம் நமக்கு வந்து சேரப்படும். அதை போல இந்த பிரகாசமாக இந்த பிரம்மம் அந்த சமயத்துல வெட்டமானது, அதனால வித்யுத்த போன்றதை இது அப்படின்னு சொல்லி உபாசனமாக வித்யுத்தம் வாஜகனே வித்யுத்தை வந்து இந்த பிரம்மத்துக்கு உபமானமான இன்னொரு பெண்கள் இருக்கு சகிருத்தம் ஒரே ஒரு தடவை மின்னல் அதை போல எப்பாச்ச இந்திரோபகற்பனக்காலே நியமிஷது. இன்னொரு அதுலேயே இன்னொரு குணம் சேர்த்து உபாதிச்சிருக்கிறார். இந்திரன் வரும்போது வறண்டி போச்சு இல்லையா, முதல்ல பிரகாசிச்சது அப்புறம் நாணகம் போயிடுச்சு, அதையும் வந்து சேர்க்கணுமா. எதா கட்சிக்கு சக்கரம் நிமேஷனம் கிருத்தவான், நிமேஷனம் உன்மேஷனம் சொல்லி உன்மேஷம் தான் தரைக்கிறது கண்ணை தரைக்கிறது, நிமேஷம் தான் மூடிக்கிறது. இது பண்றாங்க அதை போலவான்
இது இது அனர்த்த கௌனி பாடு அந்த ஒரு எதிர உணர்ந்து இதுக்கு ஒரு பயம் இருக்கு இதெல்லாம் விஷயத்துக்கு அர்த்தம் இல்லைங்களா நிமிஷித வடிவ நிரோபூதம் இச்சேவம் தன்னை மூடி திறந்தான் திறந்தான் தெரிகிறது மூடினா தெரியல நிரோபூதம் இப்படியாக அதிதெய்வதம் தேவதாயாக அதிகம் தரிசனம் அதிதெய்வதம் தது இந்த பிரம்மம் வந்து அதாவது அத்தியாத்மம் அதிதெய்வத்தில் உபாசனையில ரெண்டு பிரகாரம் சரீரத்துக்குள்ள நாம வந்து உபாசனம் பண்ணும்போது அத்தியாத்மம்னு சொல்றது சரீரத்துக்கு வெளியில இருப்பதாக சிந்தனம் பண்ணோம்னா அது அதிதெய்வத்தம் இப்படியாக அதிதெய்வதம் வெளியில பிரம்மம் மின்னல் போல அந்த பிரகாசத்தோடு வந்து மறந்து விட்டு தியானமாகும் அசா அனந்தரம் அத்தியாத்மம் இது உடனே அதி அதிதெய்வத்தம்னு சொல்லிட்டா உடனே அத்தியாத்மம் கொண்டு வரும் அத்தியாத்மத்துல என்ன சொல்றது ஆத்மனா அதி ஆத்மதுதயம் அத்தியாத்மம் அதாவது ஆத்மனா அப்படின்னா தன்னிடத்திலே தன்னுடைய சரீரத்திலே அந்த பிரம்மத்தை இந்த குணத்தோடு உபாசிக்க வேண்டியது எல்லாமே சரீரத்துக்குள்ளதான் உபாசனை ஆனா சரீரத்துக்குள்ள இருக்கிறதாக பாவனை பண்ணினா அத்தியாத்ம உபாசனை வழியில் இருக்கிறதாக பாவனை பண்ணினா அதிதெய்வத உபாசனை உச்சதே இது வாக்கியசேஷா எதேதத் யசோக்தரட்சணம் பிரம்மா கச்சதீவ பிராப்னம் தீவ விஷயீகரோதீவ இத்தியர்த்தா நம்ம மனசு இந்த கதையை கேட்கும் போது அல்லது இதை படிக்கும் போது அந்த பிரம்மத்துக்கு கிட்ட போற மாதிரி இருக்கு போகிறியா அந்த ரூபத்துல அந்த பிரம்மத்தை அடைஞ்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறத தியானம் பண்ணிக்கணும் இது சொல்லும்போது அதான் புன புனர் விஷயீகரோதி அந்த ஒரு யுவசப்தம் போட்டுட்டார் இது நிஜமாவே அந்த பிரம்மத்துக்கிட்ட போக முடியாது மனசுக்கு அந்த சக்தி இல்லை ஆனால் போற மாதிரி இருக்கும் இல்லையா கிட்ட போற மாதிரி மனசா அபிஷயத்வா பிரம்மணா அதா மனோ நினைச்சது முன்னாடி சொன்னா என் மனசாங்க நமக்கு ஏனாவது மனோபதம் இது கிட்ட போக முடியாதுன்னு ஆனா கிட்ட போற மாதிரி இருக்கும் அப்படி சொன்னார் ஏனாவது மனோபதம் இது உத்தம் கட்சதீவ இது மனசோதி மனசுவா அப்ப கட்சதீன்னு எதை வச்சு சொல்றது மனசு அந்த பிரம்மத்துக்கிட்ட போகிறதே அப்படின்னு எதை வச்சு சொல்றது மனசும் எங்க போனாலும் மனசோட இந்த பிரம்மத்தானே கூட இருந்து போக வைக்கிறது அதனால பிரம்மத்தை விட்டு தனியா மனசு எங்கேயாவது போகணும்னா போர்க்க சக்தி மனசோ மனகானி இருக்கு அதனால மனசோக்கு மனசு வாசு ஆத்மபூதத்வாச்ச பிரம்மணா தத் சமீபே மனோ வர்த்ததே இது உபஸ்மரதி அனேன மனசைவ தத் பிரம்ம வித்வான் எஸ்மாத் தஸ்மாத் பிரம்ம கச்சதி வைத்து உச்சதே இந்த உப இந்த வித்வானா இருக்கிறவன் வித்வானா உபாசகனாக இருக்கிறவன் தன்னுடைய மனசனாலதான் இந்த சிந்தனை பண்றான் அப்ப தன்னுடைய மனசு அந்த பிரம்மத்துக்கு கிட்ட இருக்கு அப்படின்னு சிந்தனை பண்றான் எந்த ஒரு பிரம்மம் வெளியில நிச்சயத்தை போல வந்து மறந்ததோ மறைஞ்சதோ பிரகாசிக்க மறைஞ்சு மறைஞ்சு போச்சோ அந்த பிரம்மம் என்னுடைய மனசுல இருக்கு அப்படின்னு தியானம் பண்ணும் மனசு அதுக்கிட்டு இருக்கு அபீஷம் புனப்புறா சங்கல்பா பிரம்மப்பிரேஷி கட்சிய மனசா அதாவது இது மறுபடியும் மறுபடியும் அதுனா திருப்பி திருப்பி பண்ணணுமா அத்த உபஸ்மரண சங்கல்பாதி லிங்கை பிரம்மா மனாத்தியாத்மபூதம் இது உபாசம் அபிப்பிராய மொத்தமா நீங்க என்ன சொன்ன மனசு போடுறது அது போடுறது எப்படி பிரம்மத்தை உபாசம் கேட்ட என்னுடைய மனசானது அந்த பிரம்மத்துக்கு சமீபத்தில் இருக்கு அப்பேற்பட்டதாக அந்த பிரம்மம் இருக்கு அப்படின்னு இது உபாசனம் தியானம் மனநாதிகளுக்கு ஆத்மாவா இருக்கிறதுனாலே மனசுக்கும் மனசாக தெரியும் அதுக்கு ஆத்மாவா இருக்கிறதுனாலே மனசுக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடியதாக இருக்கு இந்த பிரம்மம் உபாசனம் இந்த மாதிரி உபாசனம் பண்ணும்போது அதுல ஒரு சப்தத்தை சொல்லி ஒரு குண விசேஷம் சொல்லப்படும் உபாசனையின் குணோடி தீயதே வழியை சொல்லல உபாசனத்தில் சொல்லாமல் தனக்குள்ள மனசுல அதை இருக்கேன்னு உபாசனம் பண்ணும்போது ஒரு விசேஷத்தை தியானிக்க வேண்டும் தத்துவனம் சவேதம் பிரம்மா சச்ச தத் வனஞ்சி தத் பரோக்ஷம் வனம் சங்கதெரியம் இது ஒரு வனம் அப்படின்னு அந்த பிரம்மத்தை தியானம் வைக்கணும் வனம்னா காரு வனம் சம்பதெரியம் நம்ம அடைய வேண்டியது இருக்கு அதுக்கு பஜனீயம் வனகன சம்பத்தம்னு காது அப்படின்னு ஒரு அடைய வேண்டிய ஒரு வஸ்து அப்படின்னு இருக்கு அடைய வேண்டிய வஸ்து எது வனதேகி தத்கர்மா தஸ்மாத் சத்வனம் நாம பிரம்மமாக இருக்கக்கூடிய அடைய வேண்டிய ஒரு வஸ்து அப்படின்னு அதை சொன்னா அது சத்வனம்னு தெரியுது பிரம்மணா கௌணி இதம் நாமம் கௌணம் நாமான்னு சொன்னா குணத்தை வச்சு வந்த நாமம் கௌன நாமம்னா முக்கியம் கௌணம் அந்த அர்த்தத்திலேயே இந்த சப்தத்துடைய அர்த்தம் அதுல பொருள்கிறது அது பிரம்மம் அதே சமயத்தில் அடைய வேண்டியது அதனால தான் தத்வனம்னு பேரு
தஸ்மாதானி இனகுணேன சத்வனம் ரூபாதி திரவியம் அந்த பிரம்மத்தை அடைய வேண்டியதுங்கிற ஒரு குணம் இருக்கும் இல்லையா, அந்த குணத்தோட சேர்த்து உபாசிக்க வேண்டும். இந்த மாதிரி உபாசிச்சா என்ன கிடைக்கும், உபாசனி பூதானம் உபாசகம் அபிசம்பாஞ்சி இஹ அபிசம்பஜந்தே சேவந்தே ஸ்மேத்யர்த்தம். இந்த மாதிரி உபாசனம் பண்ணாங்க எல்லாருமே இவங்க வந்து பிடித்தவனாக ஆவான், நம்ம கிட்ட மனசுல இருக்கக்கூடிய தோஷம் தான் அவளை வந்து வெறுக்கும் படியாக ஆக்குறது, அதனாலதான் அவளால நமக்கு உத்வேகம் ஏற்படுறது, எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட இருக்கிறான். இவன் இந்த மாதிரி உபாசனம் பண்ணினான்னா எல்லாரும் இவனை வந்து விரும்புவா, விரும்புவான். யசா குணோபாசனம் அப்படிதானே பிரம்ம வாழ்க்கிறேன், பிரம்ம வாண்டான்னு யாராவது தெரியாது, ஆயால வேண்டாம் சொல்ல முடியாது, ஆனா வாண்டான்னு சொல்ல முடியாது. உப இப்போ சிஷன் கேட்கறான், உபனிஷத்து சொல்லி கொடுங்கோ அப்படின்னு கேட்கறான். அதுக்கு என்ன தாற்பயம் முக்தா கவிதா பேசும் உபனிஷத்து ஆத்மோபாசனம் அதுனா பிராமணீ பாவ ஹே சுத்தம் பிரம்மண பிராமண ஜாத்தே உபனிஷதம் அபூர்வா வக்ஷாமி இது வாக்குஹாஷத்துல வித்தியாசமான வியாட்சியாமி. முன்னாடி என்ன சொன்னாருன்னு உனக்கு உபனிஷத்தை சொல்லி கொடுத்தாச்சு இருக்கிற அர்த்தத்தை அப்படியே சொன்னார். எதுக்கு அப்படி கேட்கறான், உபநிஷத்து தானே இவருக்கு எத்தனை கேட்டுன்னு இருக்குது, இதுக்கு மேலே உபநிஷத்து சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அங்க இருந்தா ஏன் சொல்லி கொடுத்து உபநிஷத்துன்னு அவசியம் புரியுது, ஆனா இதுக்கு மேல ஏதோ பாக்கி இருக்கும் போல இருக்கு அது என்ன சொல்லி கொடுக்கணும், அதை சொல்லி கொடுக்குற நான் சொல்லியாச்சு. தப்பி தப்போ தம தர்மே பிரதிஷ்டா சாதனங்கள் சொல்லி கொடுத்தீங்க, இதுதான் தர்மம் உனையும் சொல்லி கொடுத்தாலும் அந்த தத்துவத்தை நான் அறியறதுக்கு சாதனங்கள் என்ன அப்படின்னு கேட்டா அது சொல்லி கொடுக்கலையே பாக்கி இருக்கேங்கிற அபிப்பிராயத்தை அவன் கேட்டாங்க. இப்ப இங்க எப்படி வியாக்கியானம் பண்ண அப்படின்னு கேட்டா அபூர்வான்னு சொன்னோம் அப்படிங்கறத சொல்ல போறோம் அப்படின்னு சொல்ல போறோம். பிராமணீம் பாபா கே சுத்தம் பிராமணிங்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம விஷயமான அப்படின்னு அர்த்தம். இப்ப பிராமண ஜாதே ஹே உபனிஷதம் பிராமணனுக்காக சொல்லப்படும் ஒரு விசேஷம் உபனிஷத்து இனிமே சொல்ல போகிறோம் அப்படின்னு. வக்ஷதிஹி பிராமணி வக்ஷதிஹி பிராமணி நோக்தா உக்தா டு ஆத்மோபனிஷத்து, இப்ப சொன்னது ஆத்மாவை பத்தின உபனிஷத்து, ஆனா பிராமணனுக்காக சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் உங்களால் சொல்ல போறது என்னது அது பிராமணிக்காக உண்டான உபனிஷத்து. தப்பி சத்யாக பக்ஷமானாயாக உபனிஷதா தபஹா பிரம்மச்சரியாதி தம சத்தை தபோ தம கர்மே பிரதிஷ்டா. நான் இப்ப மேல சொல்ல போற பிராமண உபனிஷத்துக்கு பிரம்ம உபனிஷத்து இல்லை, ராமாயணத்தாக வரக்கூடிய உபனிஷத்து இருக்கு, அந்த உபனிஷத்து ஸ்திரமாக இருக்கணும்னு சொன்னா அதுக்கு ஆச்சரியமாக மூணு வரணும், தபஸ் தமம் கர்மா மூணு குழு இருக்கணும். என்னது தபகான பிரம்மச்சரியாதி, தமகான உபசமாக சாந்தமாக இருக்கணும், இந்தியாதிகளை நிகிரம் பண்ணி வச்சுக்கணும், கர்மா அக்னிஹோத்ராதி அனுஷ்டானமும் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தா அந்த பிராமணனுடைய உபனிஷத்து அவங்க கிட்ட ஸ்திரமா இருக்குமா. ஏதான் பிரதிஷ்டா ஆச்சரியா ஏதேசு தத்து பிராமணி உபனிஷத் பிரதிஷ்டிதான் பகுதி, இதெல்லாம் இருந்தாத்தான் அந்த உபனிஷத்து அவங்க கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் வேதா சர்வாணி காணி சத்தியமாயதனம் வேற வருது. அது என்ன வேதா சத்வாரஹ நாலு வேதங்கள் என்னுடைய இந்த உபனிஷத்துக்கு ஆதாரமாக இருக்கு. அங்காணிக சர்வாணி பிரதிஷ்டாக்கி அனுபவிக்கிறது. இந்த பிராமண உபனிஷத்து இவங்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அவருக்கு வேதங்கள் வேணும்,
அங்கங்களுடன் தர்மஸ்தானம் தபசுடன் சாந்திமன் இந்திரிய நிகழ்ச்சிகள் பிரம்மாஸ்திரையாத வித்யா. அதனால இந்த மாதிரி இவங்கிட்ட தானே வித்தியை ஆச்சரியமா வருது, ராமனுங்கிறத வித்தியாக தான் இருக்கு. அதனால இவன் இந்த மாதிரி இருந்தா இவனிடத்துல அந்த பிரம்ம வித்தியைங்கிறது வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ற, யதாபூதவசனம் அபீடாகரம் ஆயதனம் உண்மை உண்மையை பேசுறது, உண்மையை பேசுறதுல உன்னை சேர்த்துட்ட அபீடாகரம். இந்த உண்மையை பேசினா அந்த ஆட்சி ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சா அதை சொல்லக்கூடாது. இன்னொருத்தனுக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய உண்மையை சொல்லக்கூடாது. அதனால அந்த மாதிரிதான் பீடாகரம் கெடுதலை உண்டாக்கான உண்மையை பேசுறதுக்கு அந்த விரதம் இருக்கு. அது இந்த உபநிஷத்துக்கு ஸ்திரமா இருக்கிறதுக்கு ஒரு வாசஸ்தானமாக இருந்திருக்கான். சத்திய வஸ்துகி சர்வம் யசோக்தம் ஆயுதனையோ அவசியம் சொன்னப்பட இந்த அது மாத்திரம் இல்லை, இந்த தபசு பிரம்மச்சரியம் கூட வித்திய மாத்திரம் இல்லை, இந்த தபசு பிரம்மச்சரியம் கர்மா இது எல்லாமே எங்க படிக்க முடியும் கேட்டா உண்மை உள்ளவன் கிட்டதான் தெரியும். யோவா ஏதாம் ஏவம் வேத அபகத்திய பாத்மானம் அனந்தே ஸ்வர்கே லோகே ஜேயே பிரதிஷ்டதி பிரதிஷ்டதி கடைசி வார்த்தை. அதுக்கு அர்த்தம் சொல்றார், தாம் ஏதாம் தபாத்தியங்காம் தத் பிரதிஷ்டாம் பிராமீ உபனிஷதம் ச ஆயதனாம் ஆத்மஜான ஹேதுபூதாம் ஏவம் யதாவது யா வேத அனுவர்த்ததே அனுதிஷ்டதி சத்தேதமாக. இப்ப ஒரு உபனிஷத்து சொன்னோம் இல்லையா, இந்த தபஸ் எல்லாம் என்னெல்லாம் அவனுக்கு சாதனங்கள் வேணும், ராமனுக்கு சொல்லப்பட்ட இந்த சாதனங்கள் சொல்லப்பட்டது, இந்த சாதனங்களை எவன் தெரிந்து கொண்டிருக்கிறானோ தெரிந்து கொண்டிருக்கிறான் மாத்திரம் இல்லை, எவன் அனுவர்த்ததை அனுசரிச்சது எவன் கடவுளிக்கிறான் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போறாரு. இது அனுசிக்க வேண்டிய விஷயம். அதனால எவன் அதை அனுசிக்கிறானோ சத்தேதம் முதல்ல பாபத்தை தொலைத்து அப்படின்னு அர்த்தமா இருக்கு. பாபம்ங்கிறது தர்மம் அர்த்தமும் ரெண்டும், ஏன்னா மனுஷனுக்கு தர்மமும் அனிஷ்டபலத்தை இருக்கிறதுங்கிறதுக்காக பாபம். அப்புறம் அனந்தே அபாரே அவித்தியமான அந்தே சொர்க்கே லோகே சுகப்ராயே நிர்துஷ்டாத்மன் பரே பிரம்மன் ஜேயே மகதி சர்வ மகத்தரே பிரதிதிஷ்டதி. சர்வ பாபத்தையும் எழுதி கொள்ளலாம், எழுதி கொள்றது எப்படி, ஆத்ம ஞானம் வந்ததுனால ஒட்டவே இல்லை வரவே இல்லையா இருக்கும். ஆத்ம ஞானம் வந்ததுனாலே பாபங்கள் நிவர்த்தியானதுன்னு இல்லை, ஏன்னா பண்ணிருந்தாதானே இவங்க பாபம் வரதுக்கு. இவனை சுத்த பரமத்ம சுரூபா இருக்கும்போது இவன் எப்ப பாபம் பண்ணா எப்ப புண்ணியம் பண்ணா அப்படின்னு பண்ணல. ஆகையாலே அந்த மாதிரி பாபத்தை அபக்ஷத்தியங்கிறது இதற்கும் அனந்தமான சொர்க்கத்துல இருக்கான்னு சொல்றது. அனந்த சொர்க்கம்னா என்ன, நமக்கு தெரிஞ்ச சொர்க்கம் வந்து அனந்தமா இல்லவே இல்லை. ஒரு சொல்லும் கூட யார சொர்க்கத்துக்கு போனாலும் அனந்தமா இருந்தாலும் கிடையாது. சீனிய பொண்ணு மருத்துவம் செஞ்சுதான். ஆனா அனந்தைன்னு சொன்னதுனாலே இந்த சொர்க்கம் பிரம்மஸ்வரூபம் நிர்துக்காத்மனி பரே பிரம்மணி. இந்த பரமாத்மா ஸ்வரூபத்திலே சொர்க்க லோகத்திலே நீங்க அர்த்தமிட்டு ஏன்னு சொன்னதுக்கு மகத்துன்னு அர்த்தம் பண்ணினார். மகத்தரம்னா அபரிச்சின்னம், மூன்று விதமான பரிச்சேதம் இல்லாத அந்த பிரம்மஸ்வரூபத்திலே. பிரம்மஸ்வரூபம் எப்ப ஏற்பட்டது, சர்வ வேதாந்தம் வேத்யம் பிரம்மா ஆத்மத்வேன அவகுண்ய ததேவ பிரம்ம பிரதிபத்யதே. ஏற்பட்ட பிரம்மத்தை வந்து என்ன அர்த்தம், சர்வ வேதாந்தங்களும் உபதேசிக்கப்படும் உபதேசிக்கக்கூடிய அந்த வஸ்து ஸ்வரூபத்தை புரிந்து கொண்டு, எப்படி புரிந்து கொண்டு, ஆத்மத்திலே அவகமிய அதுதான் நம் சொரூபம் அப்படின்னு புரிந்து கொண்டு அந்த பிரம்மஸ்வரூபத்தை நின்று விடலாம் நினைச்சு நின்று விடலாம். சதேவ பிரம்ம பிரதிபத்தியதே.